மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், இதை மசிச்சிடலாம். உருளைக்கிழங்கை இது போல் மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கால் ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது, தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை ரெண்டாக வெட்டி இது போல் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம மாவு கலந்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கால் ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமும் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம எப்பயுமே பச்சிக்கு கலக்கிற மாவை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இந்த பக்குவத்தில் நான் கலந்துட்டேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து அந்த வெங்காயத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மறுபடியும் இன்னொரு வெங்காயத்தை எடுத்து ஒரு மூடி மாதிரி மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த வெங்காயம் சரி அளவுக்கு அந்த கரெக்டான அளவுக்கு எடுக்காமல் நம்ம அடியில் வச்சுருக்கிறது பெருசாகவும் மேலே இருக்கிறது சின்ன வெங்காயமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி மூடி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவில் முக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை மாவில் நல்லா முக்கி எடுத்துடும். நல்லா அந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது போல் கெட்டியாக இருந்தால் தான் வெங்காயத்தில் ஒட்டும். அதனால தான் நான் கெட்டியாக கலந்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திரும்பி வேக விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க வெங்காயமோ இல்லை அந்த உருளைக்கிழங்கோ நம்ம அதிகமாக வேகணும்னு இல்லை, மேலே இருக்க அந்த மாவு நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ஈஸியான முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.